வணக்கம் அண்ட் வெல்கம் சார் அடைகலாம் சமை கிலாம் வித் மீ கனிமொழி இன்னைக்கும் சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் நீங்க கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் பிரகாஷ் வந்து இருக்காங்க ஸோ செஃப் கிட்ட பேசலாம் வணக்கம் செஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குமா இன்னைக்கு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் செஃப் இது வந்து என்னோட அத்தை படவை நான் நன்றி செஃப் ஸோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்ல கீரைகள் எல்லாம் செய்யறோம்ல கீரைகள் செய்யும்போது குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிட மாட்டுறாங்க அவங்க அது வந்து அந்த நம்ம எண்ணெய் கடுகு அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுதான் இந்த டிப்ஸு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வடவம்லாம் இருக்குது இப்போ கடைகள்லையும் ரெடிமேடாக கிடைக்குது இந்த வடவத்தை எண்ணெயில் தாளிச்சுட்டு நீங்கள் என்ன கீரை செஞ்சாலும் சரி கீரை வந்து செய்யிறதுக்கு வந்து கீரையை வேக வச்சுட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டா கூட போதும் இந்த வடகத்தை தாளிச்சு போட சொல்றேன் அதுதான் டிப்ஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஓகே குயிக்கா அழகான ஒரு சூப்பரான ரெசிபி வந்து டிப்ஸ் சொன்னாரு கலந்த ஒரு டிப் கலந்த ஒரு ரெசிபி நான் தப்பா வந்து எனக்கு சப்போர்ட் சொல்லிட்டாரு எனிவேஸ் நம்ம ஷோட லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம்

அது வந்து முறுக்கு வெடிச்சிச்சு அதுல என்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல அதான் சார்ட்ட கேக்கலான் போன் பண்ண முறுக்கு வெடிச்சிருச்சா

அதாவது முறுக்கு வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டு தானே அந்த அரிசியும் உளுந்தும் நீங்கள் வந்து இது செஞ்சுருப்பீங்க ஸோ அதனால் அது வெடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அது மாதிரி வெடிக்காது நீங்கள் அளவு மட்டும் கேட்டுட்டு பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது என்னென்னா நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெண்ணெயெல்லாம் சேர்ப்பாங்களே முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதும் வெடிக்கவே வெடிக்காது பெரியவங்கள்ட்ட கேட்டு

சுபா ஓகே சுபா என்ன பண்றீங்க சுபா நீங்க நான் எம்ஏ படிச்சிட்டு இருக்கேன் ஹவுஸ் வைஃப் தான் வீட்ல தான் இருக்கேன் ஓ ஓகே ஹவுஸ் வைஃப் ஆ நீங்க ஓகே ஓகேமா நீங்க நல்லா কুক பண்ணுவீங்களா ஆ ஒரு அளவுக்கு பண்ணுவே ஒரு பண்ணுவீங்க என்ன நல்லா பண்ணுவீங்க ஆ சாம்பார் ரசம் சாம்பார் ரசம் நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டீங்களா

இல்லைம்மா அந்த சமையல் கற்றுக்கிறதுக்கு சில பேர் இனிப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சரி ஓகே இளநீர் பாயசம் நம்ம சொல்லிடலாம் இளநீர் பாயாசம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அடுப்பெல்லாம் தேவையில்லை அதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது என்ன அப்படின்னா வட ரெண்டு பால் எடுத்துங்க அது ரொம்பவே முக்கியம் இளநீர் அதை வாங்கினோன்னே அந்த வழுக்கையில் சொல்லுவாங்கள்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த தோல் அதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க இது வெள்ளத்தில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதை விட சூப்பராக வேணும் அப்படின்னா கருப்பட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கருப்பட்டி செய்யும்போது தேனும் கலந்துக்கலாம் வெள்ளம் செய்யும்போது தேனும் கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இப்போ நம்ம திரும்பவும் சொல்லிடுறேன் இதுதான் ரெசிபியை தேங்காய் பால் ரெண்டு பாலும் எடுத்துக்கிறீங்க அது ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறீங்க அதுலேயே வெல்லத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டோ இல்லை கருப்பட்டி போட்டோ கரைச்சிட்டு வடி கட்டிடுங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் அதுக்கப்புறமா தே அந்த இளநீரோட வழுக்க இருக்குல்ல அதை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட யாருமே மிச்சம் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் ராஜவாயத்துலேருந்து பேசுகிறேன் மேடம்

ஓகே சாத பொடினா என்ன சார் இல்ல இல்ல அது வந்து பருப்பு பொடி அத சாத பொடி ஏன் காதுல வந்து கார பொடினு காது வணக்கம்மா சாத பொடி காக்கணும் சாத்த வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு இட்லி மல்லி மல்லி சட்னி சரி சரி சூப்பர் என்ன பொடி கேட்றீங்க

கடைகளையும் விற்கிது நம்ம வீட்டில் செய்யும் போது சில பொருள்கள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல இந்த பொடியில் வந்து இது தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல அந்த உணர்வு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வீட்டில் தோரம் பருப்பு இருக்குது பருப்பு ஒரு டம்ளர் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒன்றா வறுத்துக்கிட்டாலும் சரி வறுத்து அதை ஜஸ்ட் சூடு பண்ணாவே போதும் கொஞ்சம் நேரத்துக்கு அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு பல் பூண்டு பல் அதை அளவில் எடுத்துங்க தோலோடு எடுத்துங்க அதை லேசாக தட்டிட்டு அதையும் எண்ணெயே இல்லாமல் கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கலர் வரும் அந்த அது வர வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துங்க நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுவும் இது கூட போட்டுருங்க கொஞ்சமாக கல் உப்பு அதையும் போட்டு வதக்கிடுங்க எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில்லை இதையும் போட்டு வதக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம் சரி இல்லை தனித்தனியா போட்டு வதக்கிலும் சரி ஃபர்ஸ்ட் அது ஆற வைங்க ஆற வச்சதுக்கு அப்புறமா பொடி பண்ணி நீங்க நெய் ஊத்தியோ இல்ல நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு சுவையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 யார் பேசுறீங்க மேடம் என்ன பேர்மா தயாளநிதி தயாள நிதி தயாளநிதி அப்பா பேர் பயங்கரமா இருக்கே என்ன படிக்கிறீங்களா தயாளநிதி ஆமா மேடம் என்ன படிக்கிறீங்க 7th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க நிறைய பேர் நம்ம ஷோக்கு ஃபேன்வா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க சந்திப்பீங்களா இல்லைங்க உங்களுக்கு சரி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மா வைக்கிற அம்மா வைக்கிற ரசம் சாதம் சூப்பர் அம்மா பயங்கர ரசம் சாதம் சூப்பரா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க பானி பூரி எப்படி செய்யறது பானி பூரி பா பானி பூரி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ஆமாங்க மேடம் ஓகே பா ஷெஃப் இருக்காங்க பேசுங்க வணக்கம் பாடம் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க காலையிலங்கா பொரியல் சரி கவனிங்க நான் சொல்றேன் பானிபூரி தானே சரி பானிபூரி ரொம்ப ஈஸியா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லலாம் இல்ல வேற யாரு கேட்டாலும் நிறைய தடவை கூட சொல்லலாம் பானிபூரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இது இப்போதான் பூரி ரெடிமேடா கேட்டுக்கல அந்த பானி அதாவது அந்த தண்ணி எப்படி செய்யறதுதான் விஷயமே அதில் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் செஞ்சு கொடுங்க அதில் எக்ஸ்ட்ரா நான் கடையில் கூட பக்கத்தபில் இருக்குது சார் பெரிய கடைங்களாக இருக்குது நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சாட் மசாலா மட்டும் வாங்குங்க இது வேறு எதுவுமே தேவையில்ல வேறு வீட்டில் இருக்கிற பொருள் செஞ்சாவே போதும் புதினா ஒரு கட்டோ இல்லை ஒரு அரைக்கட்டோ கொத்தமல்லி ஒரு கை அளவு இதில் மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஜீரகம் இஞ்சி தோலை எடுத்துடுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சட்னி எப்படியே அரைப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் அந்த நம்ம சட்னி அரைச்சதுலேயே திரும்பவும் தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு ஆறு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா அது சொன்னேன் அது அப்புறம் கருப்பு கல் உப்புட்டுருக்குல்ல பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் கடைகளில் கிடச்சின்னா அது கொஞ்சம் இது மட்டுமே இது மட்டுமே போதும் உப்பு போட்டுருங்க அது உப்பு போட்டாவே போதும் வேற எதுவும் தேவையில்லை இதுல தேவையில்லைனா இல்லை கொஞ்சம் காரம் அதிகம் ஆயிடுச்சுனா என்ன பண்றது அப்படின்னா வெள்ளம் இருக்குல்ல அது கொஞ்சமா சேர்த்தாவே போதும் இதுதான் பானிபூரிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குறைல குறையிலே தான் ஓ டிவியில கேட்க வேற மாதிரி இருக்கு ஓகே டிவி பார்க்காம பேசுங்க யார் பேசுறீங்க

நான் எனக்கு okay, 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 <laughs> <laughs>

நான் கால் பண்ணேமா உங்க டீம் கனெக்ட் பண்ணவே இல்ல என்ன ஐயோ ஏன் இப்படி எங்க டீம் சூப்பர் டீம் ஆ என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க டீம் வந்து பக்காவா வந்து கால் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க அதாவது பழைய காலர் எல்லாம் வந்து ஆசை படுறாங்க அப்படி தெரிஞ்சா डेफिनेटா வந்து கால் பண்ண கால் கனெக்ட் பண்ணுவாங்க ஏதோ ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற அதுக்காகல நீங்க அப்படி பேசிர கூடாது ஓகே சேனா எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க சேனா ஆ ஆஹ் வணக்கம் பலாக்கா வந்து பலாக்காயில வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு இது பண்ணி கொடுத்துருந்தா எப்படி என்ன செஞ்சு கொடுத்து என்ன என்ன கூட்டு கூட்டு சரி சரி பலாக்கா கூட்டு சரி அது வந்து கூட்டு மாதிரி வித்தியாசமான பொசு மாதிரி இருந்துச்சு சரி வேற ஏதாவது உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க மசாலா வேணுமா சிக்ஸ்டி ஃபைவ் வேணுமா இல்ல கீமா வேற ஏதாவது கிரேவி மாதிரி நான் சொல்றேன் கவனிங்க சரிங்களா ஓகே சார் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சேனா சேனா செந்தில் ஓகே பலாக்காயில் கிரேவி மாதிரி கேட்டிருக்காரு இது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தக்காளியோட புளிப்பில் இந்த பலாக்காய் சேரும்போது இந்த மிளகாத்தூளும் சேரும்போது ரொம்ப சிம்பிளாக தான் அவர் பேச்சிலர் அதனால் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே இதை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே தக்காளி ஒரு நாலு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருங்க அதில் சிவப்பு மிளகாத்தூள் இல்லை தனி மிளகாத்தூள் கல்லுப்பு போட்டு கரைச்சிட்டு புளிப்பு உப்பு உரப்பு மூணும் இருக்கான்னு பார்த்துருங்க எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு வெறும் ஜீரகம் மட்டுமே தள்ளிங்க ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் அந்த அந்த அளவில் எடுத்துகிட்டாவே போதும் நாலு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது அதுவும் இதை போட்டு வதங்கணவுன்னே அதுக்கப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் எண்ணெயெலாம் மேலே வந்துடும் ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா அப்புறம் பலாக்காய் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதா கட்டம் கட்டமா கட் பண்ணிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு மிளகு தூள் இதை போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சுவையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி இப்போ நம்ம இன்றைக்கான கேள்வி என்ன நேற்று கேள்விக்கான பதில் என்ன அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம் கிட்ட என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத ஒரு முறை நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க வந்து வந்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதாவது ஒரு வகையான பழம் இந்த வகை பழம் வந்து ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம் கேட்டிருந்தேன் அது என்ன பழம் அப்படின்னா மலம் தான் சரியான விடை அதுல வந்து நிறைய பேர் நிறைய பழம் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க அதுவும் சரியான விடை தான் பட் எலும்பிச்சம்பழம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இந்த கேள்வியும் கேட்டேன் இந்த பதிலும் எலும்பிச்சம்பழம் தான் இப்ப வந்து அவங்க வந்து யார் அப்படிங்கிற நேம்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க சோ என்ன யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கா அப்படிங்கிறவரு சொல்லிருக்காங்க அப்புறம் பவித்ரா அப்படிங்கிறவங்க சொல்லிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க வினுப்ரியா ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஆரேஞ்ச் கொய்யா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் தவறான விடை கிடையாது பட் சரியான விடையும் கிடையாது ஸோ அடுத்ததா யாரு சொல்லியிருக்கா எஸ் வசந்த் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க பட் என்னன்னா நிறைய பேர் வந்து தக்காளி கொய்யா அந்த மாதிரி ஆன்சர்ஸும் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஃப்ளெஷோட சாப்பிடுவோம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது தோலோடு சாப்பிடுவோம் பட் இருந்தாலும் லெமன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த தோல் அதுக்கப்புறமா ஊறுகாய் போடுவோம் ஸோ அதனால தான் அதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து லெமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஷோ ரொம்ப எங்களுக்கு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எஸ் வினுப்ரியா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நியூலி மேரிட் கப்புள்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வினுப்பிரியா அண்ட் ஜெயந்தி ஜெயகிருஷ்ணனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ஷோ பார்க்குறேன் மேபி நான் நிறைய எபிசோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க திரும்பவும் இந்த ஷோ வந்து ரீஸ்டார்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ

ஒரு நாலு எண்ணெய் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்றதோ அதை தவிர வேற எண்ணெய் எண்ணெய் எண்ணெய்கள் அது நீங்க எண்ணெயும் போட்டால் கூட பதில் போட்டால் கூட பரவாயில்ல பட் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் அது என்ன எண்ணெய் அதுதான் நீங்க சொல்லணும் பதில் அதுதான் கேள்வி ஸோ எந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் அதாவது பிராண்ட் கிடையாது எண்ணெய் வகைகள் டைப்ஸ் இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து கடல் என்ன நம்ம யூஸ் பண்றோம் ஒரு பதில் நான் சொல்லிட்டேன் மீதி என்ன வகைகள் மொத்தம் ஒரு ஆறு வகைகள் சொல்லலாம் இல்ல ஏழு வகைகள் கூட சொல்லலாம் ஸோ அதெல்லாம் என்னென்ன வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக என்ன ஆன்சர் கரெக்டானது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஷோ யூடியூப்பில் அப்லோட் ஆன உடனே நம்ம யூடியூப் அந்த லிங்க் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமை வந்து நான் அழகாக நாளைக்கு வந்து படித்து காமிச்சிருவேன் ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபீஸ்லாம் நம்ம ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப் அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி அப்புறம் நமக்கு கேட்குற கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நாளைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிற ஆண்டன் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்